கொரோனா பரவல் குறைந்த மாவட்டங்களில் பேருந்து சேவையை அனுமதிப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள், முழுமையான விவரத்தை சொல்லுங்க. கனிமொழி, அதாவது தமிழகம் முழுவதும் 21ஆம் தேதியுடன், ஜூன் 21ஆம் தேதியுடன் ஊரடங்கு உத்தரவு என்பது முடிவடைய உள்ள நிலையில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்தும் கூடுதல் தளர்வுகள் வழங்குவது குறித்தும் மருத்துவ வல்லுநர்கள் தமிழக அரசுடைய உயர் அதிகாரியுடன் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த கொரோனா பரவல் அதிகரித்ததை தொடர்ந்து கடந்த மே 10ஆம் தேதி முதல் இந்த பொது முடக்கம் என்பது அமலில் இருந்து வருகிறது. இருந்த புள்ளிலும் பொதுமக்களுடைய நலன் கருதி அவ்வப்போது ஒவ்வொரு வாரமும் பல்வேறு தளர்வுகளை தமிழக அரசு தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது. இந்த நிலையில் 11 மாவட்டங்களை தவிர்த்து குறிப்பாக கோவை, நீலகிரி, திருப்பூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய இந்த 11 மாவட்டங்களை தவிர்த்து பிற மாவட்டங்களில் பல்வேறு விதமான தளர்வுகள் என்பது ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 11 மாவட்டங்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக அந்த கொரோனா பரவல் என்பது தொடர்ந்து அதிகரித்த காரணத்தினால் இந்த மாவட்டங்களுக்கு மட்டும் தளர்வுகள், கூடுதல் தளர்வுகள் என்பது கொடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் பிற மாவட்டங்களை, இந்த பிற 27 மாவட்டங்களை பொறுத்தவரை கூடுதல் தளர்வுகள் 21ஆம் தேதியிலிருந்து பல்வேறு தளர்வுகள் என்பது கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள். மிக முக்கியமாக இந்த பொது போக்குவரத்தை அனுமதித்து தொடர்பாக தமிழக அரசு தன்னுடைய முடிவினை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மாவட்டம் விட்டு மாவட்டம் இல்லாமல் மாவட்டத்திற்குள் இருக்கக்கூடிய இந்த பொது போக்குவரத்தை அனுமதிப்பது குறித்து இன்றைய கூட்டத்தில் ஆலோசித்து முடிவுகள் என்பது எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதை தவிர்த்து கூடுதல் தளர்வுகளுக்கான வாய்ப்புகளை பொறுத்தவரை கடைகள் இயங்குவதற்கான, அத்தியாவசிய கடைகள் இயங்குவதற்கான நேரம் என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே போல திருமணம் மற்றும் இறப்பு நிகழ்வுகளில் உறவினர்கள் பங்கேற்பதிலுள்ள எண்ணிக்கை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வழிபாட்டு தலங்களை பொறுத்தவரை அதுவும் திறக்கப்படுவது, அதாவது குறிப்பிட்ட நேரம் மட்டும் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. இதை தவிர பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய அந்த பூங்காக்கள், அதனுடைய நேரம் ஏற்கனவே தற்போது காலை 6 மணி முதல் 9 மணி வரையும், அதே போல மாலை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் நடைபயிற்சி செல்வதற்கு மட்டும் தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அது அடிப்படையில் பூங்காக்கள் கூடிய அந்த நேரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நகர பேருந்துகள், இந்த பேருந்துகள் சேவையை பொறுத்தவரை 50% மட்டும் பொதுமக்கள் பேருந்துகளில் செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்படும், அந்த அனுமதி என்பது கொடுக்கப்படுவதற்கும் என்று தமிழக அரசு பெரிய கடைகளை பொறுத்தவரை குளிர்சாதன வசதிகள் இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்தில் இயங்குவதற்கான அனுமதி என்பதை தமிழக அரசு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதே போல நூலகம், அருங்காட்சியகம் என்பது திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 11 மாவட்டங்களில் தொற்று படிப்படியாக குறைந்து வந்தாலும் அந்த மாவட்டங்களில் ஒரு சில தளர்வுகள் மட்டும் இந்த 21ஆம் தேதி முதல் தமிழக அரசு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழக முதலமைச்சர் அவருடைய ஆலோசனைக்கு பிறகு தமிழக அரசு தன்னுடைய அறிவிப்பினை வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கனிமொழி, இந்த தளர்வுகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றே வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா ஸ்டாலின்? கனிமொழி, அதாவது 21ஆம் தேதியுடன் தான், ஜூன் 21ஆம் தேதியுடன் தான் இந்த ஊரடங்கு, இந்த பொது முடக்க உத்தரவு என்பது முடிவுக்கு வருகிறது. மேலும் நிச்சயமாக ஒரு வாரத்துக்கான அந்த நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த சில தளர்வுகள் என்பது கொடுக்கப்பதற்கான அந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டு இன்றோ அல்லது நாளையோ நிச்சயமாக தமிழக அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பினை தமிழக அரசு வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கனிமொழி, தொற்று பரவல் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் 11 மாவட்டங்களில் ஒரு சில தளர்வுகள் மட்டுமே அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த மாவட்டங்களில் தொற்று பரவல் எண்ணிக்கை தற்போது எப்படி இருக்கிறது, அங்கு தளர்வுகள் கொடுப்பார்கள் அப்படின்னா என்னென்ன மாதிரியான தளர்வுகள் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது ஸ்டாலின்? கனிமொழி, அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த 11 மாவட்டங்கள், கோவை, நீலகிரி, திருப்பூர் உள்ளிட்ட இந்த 11 மாவட்டங்களை பொறுத்தவரை தொற்று பரவல் என்பது கடந்த காலங்கள், கடந்த 2 வார காலமாக ஏற்கனவே பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக அதிகரித்து வந்தாலும் சற்று கடந்த 2-3 நாட்களாக தமிழகம் முழுவதுமே இந்த தொற்று பரவல் என்பது மிக குறைவாக தான் பல்வேறு இடங்களில் பதிவாகி வருகிறது. குறிப்பாக நேற்றைய நிலவரப்படி பார்த்தோம்னா சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பின் அடிப்படையில் சுமார் 10,000க்கும் கீழாக தமிழகத்தில் உள்ள மொத்த பாதிப்பு எண்ணிக்கை என்பது குறைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட 11 மாவட்டங்களின் தொற்று எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் குறைந்து வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே பிற மாவட்டங்களில், அதாவது 27 மாவட்டங்களில் இந்த கடைகள் திறப்பதற்கான நேரம் என்பது அதிகரித்திருப்பது உள்ளிட்ட பல்வேறு தளர்வுகள் என்பது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தன. அதே போல இந்த டாஸ்மாக் கடைகளும் 27 மாவட்டங்கள் மட்டுமே இயங்கி வரக்கூடிய நிலையில் அந்த குறிப்பிட்ட 11 மாவட்டங்களிலும் டாஸ்மாக் கடைகள் என்பது திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது உள்ளதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோல பல்வேறு தளர்வுகள் ஏற்கனவே இந்த 27 மாவட்டங்கள் கொடுக்கப்பட்ட தளர்வுகளை படிப்படியாக அந்த 11 மாவட்டங்களில் அமல்படுத்துவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. கொரோனா பரவல் குறைந்த மாவட்டங்களில் பேருந்து சேவையை அனுமதிப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டாலின். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.